திமுக தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை துவக்கி நாங்கள் பாமக தேமுதிக உடன் நீங்க பேசியிருக்கிறதா வந்து தகவல் ஏற்கனவே அவங்க பாரதிய ஜனதா கூட இல்லைன்னு சொல்றாங்க இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி போகும்போது கூட்டணி எல்லாம் யாரு இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க பிஜேபி இன்னும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களே சார் அதிமுக வெளியில வரலன்னு சொல்றாங்க யாரும் பேசிட்டு அது நீங்க பாஜக கட்சியை சேர்ந்தவங்க அவங்களே தான் கேட்கணும். நீங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அமமுக தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் அலையமான கூட்டணிகளுக்குள்ள அமமுக இருக்குமா பலமா இருக்கிற கட்சி தொடங்கி 7 ஆண்டுகள் ஆகுது. ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதம வேட்பாளரை சொல்ல முடியாத ஒரு காரணமும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனது காரணம். அதனால இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைப்பதற்காக சில கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் உறுதியான பிறகு சொன்னாதான் நாகரிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு சொல்றோம் கூட்டணி பலமா இருக்குமா அந்த கூட்டணியினுடைய அடிப்படையில் கூட்டணியே இல்லாமல் அமமுக நிற்கிற பட்சத்தில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து கைப்பற்றும் இல்ல நம்பிக்கை வேணும்ல இல்லங்க கூட்டணியில் போட்டியிடுவோம் அல்லது தனித்து போட்டிடுவோம்னு சொன்னேன். உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிக்கும்ங்கிறதை இந்த வாரத்தில் சொல்லிக்கிறேன். ஓபிஎஸ் உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு, அவருடைய நெருக்கம் எந்த விதத்தில் பலனளிக்கும்? தென் மாவட்டம் சில சமுதாய மக்கள் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பலனளிக்குமா, அந்த ஓட்டுக்கள்லாம் வாங்க முடியும் இல்ல? நாங்க தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதன் பகுதியில் பயணிக்கிறோம். வருங்காலத்தில் பொறுத்திருந்து பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவு பலன் தரும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள். அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என்னுடைய பார்வையில் அதிமுக இந்த தேர்தலில் அவர்களால் ஒன்றும் பெருசாக சாதித்திட முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு புறம் இருந்தா கூட இன்னொரு வதந்திகள் இருக்கு. அமமுக வந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போது அதில் மாற்றம் இல்லைன்னு சொல்லப்படுது. இல்லைங்க நீங்க தான் சொல்றீங்களா, வதந்திகளுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது இல்ல. அதான் சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் உறுதியான பிறகு சொல்றேன். இல்ல அது எதையுமே நான் இப்ப சொல்ல முடியாது உங்களுக்கு. நான் உறுதியான பிறகு ஏதா இருந்தாலும் சொல்றேன். கவர்னருடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கும். போராடங்கள் எல்லாம் போராட்டங்கள் நடத்தக்கூடிய அளவுல இருக்கு. அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கவர்னர் வந்து அந்த பதவிக்கு அந்த பதவியின் மாண்புக்கு இழுக்கு வராமல் நடந்து கொள்ள வேண்டும். அதான் அந்த பதவிக்கு நல்லது. அதை அவர் பின்பற்றுவார் என்று நம்புகிறோம். வரக்கூடிய தேர்தலுக்குள்ள இரட்டை இலைய அந்த இரு அணிகளை ஒன்றாக இணைத்து தேர்தலை காண்போம் சசிகலா மேடம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவு சாத்தியமா இருக்கு? அந்த மாதிரி பேச்சுவார்த்தையை இணைச்சிருக்கிறாங்களா? நாங்கள் பழனிசாமியோட சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் சரி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களுக்கும் அந்த விருப்பம் இல்லை. அதனால அவங்க எதன் அடிப்படையில் சொல்றாங்கிறது தெரியும். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அது நடக்கும். பழனிசாமி கிடையாது. அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புபவர்கள் அனைவரும் ஒன்றா சேருவாங்க என்னுடைய விருப்பம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய வண்ணமாகவும் தான் இருக்கு. ஆனா உண்மையானது என்ன? தொண்டர்களின் விருப்பம் நிர்வாகிகள் விருப்பத்தை மீறி நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுல வந்து யாரையும் ஏமாற்றுகிற விஷயமே இதுல கிடையாது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது தவறான கருத்து. அமமுக இருந்து மிகப்பெரிய ஆட்கள் குறிப்பிட்டு மலேந்திர உட்பட பெரிய பெரிய ஆட்கள் போகும்போது உங்க மனது எந்த நிலையில சார் இருக்கு? கட்சி எதுவும் சோர்வடையும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல நீங்க தான் பாக்குறீங்களா? கடந்த 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக நீங்க சொல்ற பெரிய பெரிய ஆள்கள்லாம் போனாலும் அங்க அதை விட அந்த பகுதியில இயக்கம் வலுவாகத்தான் இருக்கிறது. இப்ப குறிப்பா நீங்க சொன்ன நபர் போனதுனால அங்க திரு டேவிட் அண்ணாதுரை அந்த பகுதிக்கு மாவட்ட செயலர் ஆகிட்டாரு. இன்னும் அவர் ஏற்கனவே நீங்க சொன்ன நபர்னால ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவரோட 1000 பேர் போயிருந்தாங்கன்னா இப்ப 2000 பேருக்கு மேல உள்ளார வந்த மாதிரி கட்சியில அதிருப்தியில இருந்தவங்க எல்லாம் வந்து சிறப்பா அந்த
அந்த பகுதியில் நிர்வாகிகள் எல்லாம் மேற்கப்பட்டு சிறப்பாக செயல்படுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா பொதுக்கூட்டம் நடந்துச்சு, அதுல கூட நல்ல கூட்டம் இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில் போட்டியிடணுங்கிற எண்ணம் இல்லை. நான் அதை கூட இன்னைக்கு ஊடகத்திட்ட வெளிப்படுத்தினேன். ஆனா எங்கள் நிர்வாகிகளும் எங்க சேர்ந்த நண்பர்களும் ஈவன் தொண்டர்கள்லாம் நான் போட்டிடணும்னு சொல்றாங்க. அவங்க கருத்தை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நான் எந்த முடிவு எடுக்கல. எடுத்தா நிச்சயமா சொல்லுவேன். இதுல ஏதோ சமாளிக்கிறதோ இல்ல டிப்ளமேட்டிக்கா பேசுறதோ இல்ல, கூட்டணிங்கிறது உறுதியான பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும். அதுவும் உங்களுக்கு சொல்ல, இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்தில் தனித்து போட்டிடுவோம்னு சொல்றேன். நாங்கள் வந்து யாருக்கும் அடிபணிந்து செல்கின்ற இயக்கம் கிடையாது. இது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கிற வரை நானும் சரி, என்னோட பணியாற்றுகின்ற 7 ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். உங்களுடைய விருப்பம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆனதால் அது நாடாளுமன்ற வேட்பாளரான முதலமைச்சர் வேட்பாளர் ஆனாதானே? இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் இதுல நீங்க போட்டிடுவீங்களான்னு கேட்டேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் நிறைய பேர் வந்து நீங்க போட்டியிடணும்னு சொல்றாங்க, அதை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். இது முடியட்டும், அதுக்கப்புறம் அசம்பிளியை பத்தி பேசிக்கலாம். எதிர்பார்ப்பாங்க இல்ல, இப்பயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதான் நான் இன்னும் முடிவு எடுக்கல. முடிவு எடுத்தா நான் நிச்சயம் மதுரையில் வந்துதான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் எதை மையப்படுத்தியிருக்கோம். மத்தியில யாரு பிரதமர் அப்படிங்கறது தான் முக்கியமான இதா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு எதனா, அவங்க என்னதான் கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு. அதை அறுவடை செய்கின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய பரப்புரை இருக்கு. ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, பாஜக நிலைப்பாடு எப்படி இருக்கு தமிழகத்தில் ஓவரால் எப்படி பார்க்குறது? ராமர் கோயில்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அத்வானி காலத்திலிருந்து அவர்கள் வந்து யாத்திரையெல்லாம் நடத்தி அது ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம். இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களையெல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதில் விருப்பமாக இருந்தாங்க. இப்போ கட்டப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேற எங்கே கட்ட முடியும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா எங்க புரட்சி தலைவி அம்மாவும் அங்கே கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அது வந்து வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு, நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு. பட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு ஊடகத்தில் கேட்டாங்க. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடந்த 5 ஆண்டு, ஏன்னா அந்த கட்சி சொல்லக்கூடிய ஒரு பிரதான பிரச்சாரமே நாங்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டி, அதிமுக கிடையாதுன்ற பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தணும். மக்கள் மனதிலும் இடம்பெறணும். எந்த கட்சியும் முயற்சி செய்வாங்க, அதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்ய முடியும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிஞ்ச நான் என்னுடைய கருத்தை இன்னொரு கட்சியுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதை பத்தி எனக்கு தெரியலங்க. வளர்ச்சி அரைஞ்சிருக்காங்களான்னு தெரியல, அடையலான்னு தெரியல. சரி, நன்றிங்க.